Hi friends, welcome to our channel. Ellaru eppadi irukkeenga? Innikku video la last video oda continuation da paaka porom. Last video yarellam paakalayo na description la link kuduthiruken. Adha paathittu idukapra indha video paarenga. Appo dhaan indha continuation correct ah irukum. Okay, nama delay pannaama nama video ku la poidalam. Last video varaikku nama Munich residence adoda gardens adhalam paathittu irundhom. Ippa vandu indha palace ku ulla po porom. உள்ள வந்துட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. உள்ள வந்துட்டு அந்த லுட்விக் 1 கிங் யூஸ் பண்ண பெட்ரூம்ஸ், அவர் யூஸ் பண்ண திங்ஸு, ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம பேலஸ்க்கு உள்ளே போகணும். எங்களுக்கு உள்ளேயே வந்துட்டு ஒரு டிஜிட்டல் கைட் கூட கொடுத்தாங்க, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் பேலஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த மியூனிக் ரெசிடென்ஸில் மொத்தம் 10 கோர்ட்யார்ட்ஸ், அப்புறமா 130 ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அந்த 130 ரூம்ஸையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானோன்னே இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ரூமு. இங்கே உள்ளே என்ட்ரானோடனே இந்த டிஜிட்டல் கைடில் வந்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க, அதை என்ட்ரி பண்ணோன்னே இந்த ரூமோட ஹிஸ்ட்ரி, ஸோ இது எப்படிலாம், இது எந்த ஆர்கிடெக்சர், யார் கட்டினாங்க, ஸோ அதோட எல்லா டீட்டெயில்ஸும் அந்த டிஜிட்டல் கைட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிமெண்ட்லே நல்ல ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய அந்த முத்து சிப்பியை வச்சு தான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாகவே அது முத்து சிப்பி தாங்க, அது ஃபுல்லாக அதை வச்சு இந்த பில்டிங் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப நுணுக்கமாக வேலை பார்த்துருந்தது, ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. இப்போ ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த பில்டிங்கை பார்க்கும்போது ரொம்ப பழசாக பழைய பில்டிங் மாதிரி தெரிஞ்சிச்சு, பட் உள்ளே போக 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 பட் அதெல்லாம் இப்போ கட்டின பில்டிங் மாதிரி ரொம்ப புதுசாக ஃபுல்லாக கோல்ட் பிளேட்டட் பண்ணி ரொம்ப அழகாக இருந்ததுங்க அதெல்லாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது அடுத்த ரூம். இந்த இடத்த வந்துட்டு ஆன்டிக்வாரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான அந்த வெசல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப புதுசு மாதிரியே இருந்துச்சு. இது ஜஸ்ட் ஒரு லாங் ஹால் மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு. இதுக்கடுத்து இந்த ரூமில் வந்துட்டு நம்ம அந்த கிங்ஸ் குயின்ஸு, ஸோ அவங்களோட பெரிய பெரிய பிக்சர்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு. ஸோ இதில் மற்றபடி வேறு எதுவும் இல்லை, ஃபுல்லாக நிறைய பிக்சர்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வால் பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு, அவ்வளோதான் இந்த ரூமில். ஸோ அடுத்தது இதுதான் அந்த பேலஸ்க்கு உள்ளே போகிற இடத்துல ஃபஸ்ட்டு ரூம். இது இந்த இடம் பேர் வந்துட்டு எலக்டோர் ஆடியன்ஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா இது வந்துட்டு நம்ம எப்படி சொல்லலான்னா, நம்ம விசிட்டர்ஸ் ரூம் மாதிரி, கிங்கை பார்க்கணுன்னா விசிட்டர்ஸ் மாதிரி இங்கே வந்து தான் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண சேர்ஸு, ஸ்டூல்ஸ் அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த பேனல் எல்லாமே கோல் பேனல் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ அங்கே எவ்வளோ ஒரு பெரிய கண்ணாடி. அப்புறமா கிங் உட்கார்றதுக்கு ஒரு சேரு, அவ்வளோதாங்க இந்த ரூமில். அடுத்தது எலக்டாஸோட பெட்ரூம்ங்க. இந்த ரூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு 18th century பில்டிங்கானே ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பெட்ரூம் பார்க்கும்போது அப்படியே பிரமிக்கிற மாதிரி இருந்துச்சு, பார்க்குறீங்கள்ல. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இதெல்லாமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பெட்ரூம்க்கு அடுத்தது ப்ளூ கேபினெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமோட பேர். இங்கே வெறும் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும்தான் இருந்தது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது ப்ளூ கேபினெட்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அதோட வால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஷேடில் இருக்கும், அதனால் இது வந்துட்டு அடுத்த ரூமு, இது வந்துட்டு எல்லோ கேபினெட். இந்த இடத்துல வந்துட்டு தான் எலக்ட்ராஸ்லாம் வந்துட்டு டீ காஃபீஸ் அதெல்லாம் குடிக்கிற ரூம் இது, பட் அதுவே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுல்லாக எவ்வளோ ரூம்ஸ் இருந்துச்சுங்க, எங்களால் நடக்கவே முடியல. போக 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 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சான்னு நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், பட் இருந்தாலும் ரொம்ப லாங்காக போய்கிட்டே இருந்துச்சு.
அடுத்தது வந்து இது எலக்ட்ராஸோட இன்னொரு பெட்ரூமு. பட் அதோட இதெல்லாம் வந்துட்டு வேர்ல்ட் வாரில் டேமேஜ் ஆகிட்டதுனால இங்கே வெறும் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து எலக்ட்ராஸ் ஆடியன்ஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய இடம் வந்துட்டு செகண்ட் வேர்ல்ட் வார்னால் டெஸ்ட்ராய் ஆகிட்டதாகவும் அந்த ஃபர்னிச்சர்ஸ் அப்புறம் அந்த பில்டிங்ஸ் எல்லாமே ஏற்கனவே இருந்த மாதிரி ரீபில்ட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த இடத்தோட பேர் எலக்ட்ராஸ் செகண்ட் ஆன்டி சேம்பர் அப்படின்ட்டு. இந்த இடம் வந்துட்டு ரிசப்ஷனாகவும் வெயிட்டிங் ரூமாகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ராஸ்லாம் வந்துட்டு ஃப்ரீ டைம்ஸில் வந்துட்டு கார்ட்ஸ் விளையாடுற ரூமாக கூட இந்த இடத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குங்க. இந்த இடம் வந்துட்டு எலக்ட்ராஸோட ஃபர்ஸ்ட் ஆன்டி சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்துட்டு ஒரு அஃபீஷியல் என்ட்ரன்ஸ் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு இங்கே தான் வருவாங்களாம். ஸோ அதுதான் இது. அதுக்கடுத்தது இந்த இடம் தான் வந்துட்டு ரீபில்ட் பண்ணாமல் அதே மாதிரி அப்படியே இருந்துச்சு. உங்களுக்கு அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். இந்த இடத்தோட பேர் வந்துட்டு கோர்ட் சர்ச் ஆஃப் ஆல் செயின்ஸ். இந்த இடத்த பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இது 18th செஞ்சுரி பில்டிங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு இதே வந்தது. அது வரைக்கும் மற்ற எல்லா இடமும் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க, வெறும் ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு, ஒரு ப்ரேயர் ஹால் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஸோ இதுக்கு கீழே இங்கெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் இங்கே மேலேருந்தே உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் ஹால்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா மோஸ்ட்லி, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது இன்னொரு சைட்லேருந்து வியூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஹைட்டான பில்டிங். இது வந்து அடுத்த பெட்ரூம். நான் எல்லா ரூமுக்கும் பக்கத்தில் நம்பர் போட்டிருக்கேன், எத்தனாவது நம்பர்னு சொல்லிட்டு, 130 ரூமில் இது எத்தனாவது ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு இந்த பெட்ரூமு. நிறைய பெட்ரூம்ஸ் இருந்துச்சு இதே மாதிரி. நான் போக போக எல்லா பெட்ரூம்ஸுமே காட்டுறேன். பார்க்க பார்க்க போரே அடிக்கலைங்க, போயிட்டே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒன்று ஒன்றுமே. அது இல்லாமல் நிறைய இடத்த வந்துட்டு வீடியோ எடுக்க வந்து அலோவ் பண்ணல, ஸோ அதனால் பிக்சர் மட்டும்தான் என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு. இது இன்னொரு பெட்ரூமு. இது வந்துட்டு மியூசிக் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அந்த காலத்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் ரொம்ப புதுசு மாதிரியே இருந்துச்சு. அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து இந்த நம்ம மியூனிக் ரெசிடென்ஸோட மினியேச்சர் இங்கே வச்சுருந்தாங்க இந்த ஹாலில். நீங்கள் லாஸ்ட் வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துட்டோம், அப்படியே இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மியூனிக் ரெசிடென்ஸ் இன்னும் பெருசுங்க, நான் இன்னும் நிறைய காட்டுறேன். பட் இந்த வீடியோவில் இந்த இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு வெறும் எலக்ட்ராஸோட ரூம்ஸ் பெட்ரூம்ஸ்லாம் தான் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிரின்ஸோட பெட்ரூம்ஸ், அவங்க யூஸ் பண்ண திங்ஸ், அவங்களோட ரூம்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.